ஹலோ ஆல், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 28 நவம்பர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. நம்ம வந்து இன்னைக்கு டே இன் மை விலாக் வித் iPhone 15 Pro தான் வந்து பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மூணார் வந்திருக்கோம். கொழுக்குமலை அப்படின்ற ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ இந்த டே ஃபுல்லாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இந்த iPhone 15 Pro கேமரா எப்படி இருக்குது, பேட்டரி இந்த டே ஃபுல்லாக வருதா, எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு 13 பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 15 Pro பற்றி பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபைனலி வந்து கொழுக்குமலை வந்து வந்துட்டோம். இப்போ வந்து டைம் வந்து 6:55 ஆகுது. இப்போ சார்ஜ் வந்து 87% இருக்குது. வரும்போது வழி ஃபுல்லாக வந்து லைட் லைட்டாக வீடியோ எடுத்துன்னு வந்தோம். ஸோ அப்போ ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 13% கன்சியூம் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 4K கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருந்தோம். ஸோ இப்போ இந்த கொழுக்குமலையோட வியூவை நம்மளோட 15 Pro 4K வீடியோவில் பாருங்கள். கொழுக்குமலை வந்து பார்த்தாச்சு. டைம் வந்து 7:14. இதுக்கு முன்னாடி ஒரு 6:50 அதை தானே உங்கள்கிட்ட பேசினேன். அப்போ வந்து எவ்வளோ வச்சுருந்தேன்னு சொன்னேன். இப்போ வந்து 78 ஆயிடுச்சு சார்ஜ். ஏன்னா 4K நிறைய வீடியோ எடுத்திருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7:30 ஆகுது. சார்ஜ் வந்து 76% இருக்குது. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு 78 ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்திருக்கோம். எல்லாமே 4K தான் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். அண்ட் ஸ்லோ மோஷனில் எடுத்திருக்கோம். அண்ட் சினிமேட்டிக்லேயும் எடுத்திருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணால் 22% to 24% வந்து அப்ராக்சிமேட் ஆகிறாங்க. சப்போஸ் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு, இதே டைமில் 100 என் ஃப்ரெண்ட் வந்து ப்ரோமேக்ஸ் சார்ஜ் பண்ணி எடுத்துன்னு வந்திருந்தான். அவனும் நிறைய வீடியோ எடுத்தான், ஃபோட்டோ எடுத்தான். அதில் பார்த்தீங்கன்னா 87% இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சார்ஜ் நிற்கும். சார்ஜ் நல்லா நிற்கணும்னா ப்ரோமேக்ஸ் தான். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:36 ஆகுது. இப்போ சார்ஜ் வந்து அரௌண்ட் 57% இருக்குது. எடுக்க வேண்டிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஸோ பார்ப்போம். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 4 hours தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 43% வந்து இறங்கிச்சு. ஏன்னா இதில் வந்து 4K வீடியோ 4K ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுத்தனால. ஸோ பார்ப்போம் இந்த ஒன் டே வந்து இது ஸ்டாண்ட் பண்ணுதா. நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ண போகிறேன் ஃப்ரம் மூணார் டு சென்னை. ஸோ எவ்வளோ நேரம் நிற்கிது, ஒரு முக்கால் டே வருதா அப்படின்றத பார்ப்போம். நான் சார்ஜே போட போகிறதில்ல. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கொழுக்குமலை போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம் ரூமுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சென்னை கிளம்பி போக போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 ஆகுது. அண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 43% இருக்குது. ஸோ காலையில் 5:00 ஒரு 10:30 ஒரு 5.5 hours யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணினே இருக்கோம். ஃபுல் பிரைட்னஸில் வச்சு யூஸ் பண்ணே இருக்கோம். அண்ட் நிறைய ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரியும் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து இப்போ வந்து 43% வந்துருச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ ஷூட் பண்ண மாட்டேன். எப்பப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணணும் அது மட்டும்தான் ஃபோட்டோஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 12 hours மேக் பண்ணா, ஈவினிங் 5:00 வரைக்கும் மேக் பண்ணான்னு பார்ப்போம். இப்போ வந்து டைம் வந்து 3:13 ஆகுது. அண்ட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம லோ பேட்டரி மோட் வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இவ்வளோ நேரம் நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்னாப் சாட், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி நார்மலாக ஃபோனை வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணலாம். கால்ஸ் பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்தேன். எல்லாமே மொபைல் நெட் ஆன் பண்ணியிருந்தேன். ஜியோ வச்சு தான் நான் வந்து அக்சஸ் பண்ணுறேன் இன்டர்நெட். அது வந்து LTEல வந்து அக்சஸ் பண்ணுறேன். ஸோ 5G கூட ஆன் பண்ணல. பட் நார்மலாக வந்து இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏர் ட்ராப் பண்ணோன்னா பண்ணினேன். இது எல்லாமே பண்ணியிருந்தேன். அதுக்கே பார்த்திங்கன்னா வந்து 20% வந்துருச்சு. ஸோ இந்த 20% லோ பவர் மோடில் எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு பார்ப்போம். ஸ்டில் 5 மணி வரைக்கும் தங்கச்சினாலே அதுவே ஒரு 12 hours. ஸோ காலையில் ஒரு 8 மணிக்கு யூஸ் பண்ணினா நைட் 8 மணி வரைக்கும் ஈஸியாகவே
ஹெவி யூஸ்க்கே வந்து வருது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பார்ப்போம். மோஸ்ட்டாக வந்து இன்னொரு 1 hour 40 minutes தான் வந்து நிற்கணுமே 12 hours. அண்ட் ஸ்டாண்ட் பைலையும் நான் நிறைய வச்சுருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் யூஸ் கேஸாகவும் இருக்கும், நல்லா ஹெவி யூஸ் பண்ணாலுமே ஒரு 1 day வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இந்த இதை வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:33 ஆகுது. அண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 14% இருக்குது. ஸோ நான் வந்து பேசிக்காக அந்த நார்மலாக மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, லைக் மல்டிமீடியா கன்செப்ஷன் அப்புறம் டெக்ஸ்டிங் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 hours வந்து வந்துச்சு. இந்த 15% to 14% வந்து இன்னொரு 1.5 hours தாக்குது. ஸோ 14 to 15 hours வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டோட, ஒரு மினிமம் டெஸ்டிங்கோட, ஒரு நிறைய கேமரா ஒர்க் வச்சு யூஸ் பண்ணுவீங்கன்னா, இல்லை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 15 Pro Max வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லா வீடியோஸுமே நான் வந்து ஐஃபோன் 15 ப்ரோலேயே தான் கேப்சர் பண்ணேன். அந்த ஆடியோவுமே 15 ப்ரோவில் தான். இப்போ வந்து ஒரு நல்ல ஹைவேல வந்து நின்று பேசினதுக்காக, ஸோ ஆடியோ எப்படி கேப்சர் ஆகுதுன்றது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். எல்லாத்தோட ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் 15 ப்ரோவோட டே இன் மை லைஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுவரை சீ யூ இன் அ நியூ வீடியோ.